அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை தேய்விரை 24/8/2022 துவாதசி திதி காலை 8:31 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. சமனோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் பிற்பகல் 1:38 வரை, அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் நல்ல நேரம் காலை 6:00-7:30 வரை, 9:00-10:00 வரை, மதியம் 1:30-3:00 வரை, மாலை 4:00-5:00 வரை மற்றும் இரவு 7:00-9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: சிம்ம லக்னம், லக்னத்திலேயே சூரியன், கன்னியில் புதன், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் குரு பகவான் வக்ரமாக, மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் சுக்கிரன். இன்றைய விசேஷம் பிரதோஷ விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? சீமந்தம் செய்ய, குழந்தைக்கு சிகை நீக்கி காது குத்த, அன்னம் ஊட்ட, வியாபாரம் தொடங்க, மருந்து தயாரிக்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய, வாகனம் வாங்க, பூப்பு நீராட்டுதல் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, அலைமோதும் கடலில் அள்ளிக்கொடி வளராது. அதேபோல உறுதியில்லாத மனசில் தன்னம்பிக்கை ஒருபோதும் வளராது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்கும் எப்பொழுதும் உறுதியான மனசு உள்ளவர்களாக இருப்பீங்க. எடுத்த முடிவிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கவும் மாட்டீங்க. ஆமாங்க, அந்த மாதிரியான தன்னம்பிக்கைக்கு உரியவர்களாக, தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்திருக்கிறார். அதனால் பழைய நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் செல்வாக்கு கூடும். பேச்சாலேயே பெரிய காரியங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார எல்லா வகையிலுமே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ அப்படின்னு தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும். அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ, இவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரியான குழப்பங்கள் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவால் வரும். உங்களுக்கு ராகு தான் ராசிக்குள்ளார் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத விட்டுடுங்க. நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதுதான் முக்கியம். நீங்கள் உங்களை பற்றி எப்பயுமே உயர்வாக நினைப்பது தான் நல்லதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி கூடுதல் லாபம் இல்லாமல் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சில முக்கிய பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குது. சந்திரனும் இன்றைக்கி ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மதியத்துக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரங்களே,
கடமையை செய்ய முடியாதவரும் தர்மத்தை காக்க முடியாதவரும் முன்னேறுவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் கைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேலைலாம் என்னென்னவோ அதெல்லாம் உடனடியாக செய்து காட்டிக்கொண்டே இருப்பீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற பேச்சே உங்களுக்கு எதுவும் கிடையாதுங்க. எதையும் தள்ளி போடாமல் செய்யக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அதே மாதிரி தர்மத்தின் பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதுவும் வந்து யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் மதியத்திலிருந்து பயணம் செய்ய இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு துலங்குங்க. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க, அதிலேயே உண்மையானவங்க யார், நமக்காக வந்து உண்மையிலேயே யோசிக்கிறவங்க யார், நம்ம மேலே அக்கறை காட்டுறவங்க யார், அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சியில் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாம். வீடு கட்டுறதுக்கு பிளான், பொருள் வாங்கிறது, பேங்க் லோனுக்கு முயற்சி செய்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக முடியும். புது வியாபாரம் தொடங்கிறதுக்கான அருமையான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி புதனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. முக்கியமான சில விஷயங்களெல்லாம் இன்றைக்கி பேசுனீங்கன்னா நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. குரு பகவான் பலமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது முதலீட்டாளர்கள் அறிமுகமாகி இருக்கிற வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை சூரியன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம், ஒரு பாராட்டு, சின்ன சின்னதாக ஒரு பதவி உயர்வு, அது மாதிரி சந்தோஷ செய்திகளை இன்றைக்கி அலுவலகத்தில் நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். குடும்பத்திலேயும் ஒரு சந்தோஷ சூழல் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, வாழ்வில் சுகம் வருவது போல வந்து மறைந்து விடுகிறது, ஆனால் துன்பம் மட்டும் மனதில் நிலைத்து நின்று விடுகிறது. இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. ஆனாலும் சந்தோஷத்தான சில விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரி துக்கமான விஷயங்களை இப்போ நீங்கள் நினச்சி பார்க்குறதில்ல. அதையான் நாம் போய் யோசிச்சுட்டு இருப்பான, நல்ல விஷயத்தை நாம் நினச்சி பார்ப்போம், நல்ல சந்தோஷமான விஷயங்களை பற்றி பேசுவோம் அப்படின்னு உங்களை நீங்களே எப்பொழுதும் நேர்மறையாக்கி கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இப்போ தாங்க சந்திரன் உங்கள் ராசியை விட்டு விலகினார். காலையில் 6:56 பிறகு தான் உங்கள் ராசியை விட்டு இப்போ விலகியிருக்காரு. அதனால் கடந்த 3 இருந்து வந்த அலைச்சல், சோர்வு, களைப்பு, பணப்பற்றாக்குறை இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியம் உள் மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்கும். தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தன் சொந்த வீட்டில் இப்போ வந்து நுழைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பண உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதனும் பலமாக உட்கார்ந்திருக்கிறார். அதனால் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சில பதவிகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போட்டிகளிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கடந்த சில நாட்களாக குடும்பத்திலிருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்புகள், கொஞ்சம் முணுமுணுப்பு, முன்கோபம், அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் இன்றைக்கி அதிகரிக்குங்க. அதே மாதிரி விஐபிகள் அவங்கள சந்தித்து ஏதாவது உதவிகள் கேட்குறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க. மகனுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. அவருக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கெடுபிடிகள் அதெல்லாமே இன்றைக்கி மாறி அலுவலகம்
அலுவலகத்திலேயும் சந்தோஷத்தை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரங்களே, நிஜங்கள் ஆயிரம் இருந்தாலும் நினைவுகள் ஒன்றை மட்டும் நினைத்து வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கையாகிறது. ஆமாங்க, எத்தனையோ விஷயங்களை நாம் சந்திச்சிருக்கலாங்க. ஆனாலும் படிக்கிற காலத்தில் ஏற்பட்ட சில மகிழ்ச்சியான சம்பவங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த சில மகிழ்ச்சியான சம்பவங்கள், பிள்ளைங்க பிறந்த பிறகு ஏற்பட்ட சந்தோஷமான சம்பவங்கள், இந்த மாதிரி சுகமான நினைவுகளை தங்களுடைய மனசுக்குள்ளார இதயத்துக்குள்ளார ஏந்தி கொண்டு எங்கும் எப்பொழுதும் கம்பீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிருக்கிறாருங்க. இப்போ தாங்க காலையில் 6:56 உங்கள் ராசிக்குள்ளார் நுழைஞ்சிருக்கிறாரு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இப்போ பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் 1:38 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு பிறகு 1:39 பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து நுழைஞ்சிருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஆசைப்பட்டு சில நேரம் நாம் சாப்பிட்றதெல்லாம் சில நேரம் வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போகலாம். அதனால் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சாலே சின்ன சின்ன உணவு கட்டுப்பாடு இருக்கிறது நல்லதுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி இருக்கிறதும் நல்லதுங்க. இன்றைக்கும் அவர் இங்கே தான் இருக்க போகிறார் உங்களோட சந்திரன், நாளைக்கும் இங்கே தான் இருக்க போகிறாரு. உங்களுடைய ராசிநாதனாக சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் பெருசாக கொடுத்துட மாட்டார். இருந்தாலும் உங்களையும் மீறி சில நேரங்களில் கொஞ்சம் ஆர்வக்குளாரில் சில விஷயங்களை இன்றைக்கி பேச வைப்பார். அந்த வகையில் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்ல, பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த எல்லாமே இன்னைக்கு சீக்கிரம் முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாடிக்கையாளர்கள்ட்ட கொஞ்சம் கோபப்படாமல் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து நம்மளை பற்றி 4 பேர் என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. நீங்கள் உங்கள் கடமையை நல்லா தான் செய்துன்ருக்கீங்க. மூத்த அதிகாரிகள் உங்களை பாராட்டி தான் பேசுகிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் அலுவலகத்தில் கூட இருக்கிறவங்களோட கூட வேலை பார்க்குறவங்களோட கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகத்தோடு கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சோர்வு களைப்பு வந்து நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, சில நேரங்களில் புத்தி வெற்றி பெறுகிறது, பல நேரங்களில் வெற்றியே புத்தி ஆகிவிடுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சில சம்பவங்களில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகளையே தனக்கு பாடமாக தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. 12வது வீட்டுக்குள்ளார தான் சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. சின்ன வயசில் நடந்த சில சுவையான சம்பவங்கள் அதையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் நினைவு கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. விலை உயர்ந்த தங்க நகைகள் வண்டி வாகனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இன்றைய தினம் இருக்குதுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக சுக்கரனும் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கு எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பேசலாம், பேச்சுவார்த்தை சுமூகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல இடம் தகையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க.
வெளிவட்டாரத்தில் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப செல்வாக்காக இருப்பீங்க, உங்கள் பேச்சுக்கு இன்றைக்கி ரொம்ப மரியாதை அதிகரிக்குங்க. அதே மாதிரி பிரபலங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் நெருக்கமாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபார விஷயமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதிரடி பேச்சால் இன்றைக்கி அதிக லாபத்தை ஈட்டி காட்டுவீங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல பேர் கிடைக்கும், நம்மால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, அவமானப்பட்ட பின் கற்றுக்கொண்ட எதுவும் அவ்வளவு சீக்கிரம் மறந்து போவதும் இல்லை, மறக்கப் போவதும் இல்லை. ஆமாங்க, வாழ்க்கையில் எத்தனையோ வகைகளில் நீங்கள் வந்து அவமானப்பட்டிருக்கீங்க, ஆனால் அதெல்லாம் ஒரு பாடமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாளும் தெரிந்தவர்களாக நீங்கள் இருக்கீங்க. அது காரணம் சின்ன வயசில் நீங்கள் அடிபட்டு அவஸ்தப்பட்டு வந்தது தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் லாபாதிபதி வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிற அதனால் எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா கொடுத்த பணத்தை கூட தந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்யலாம், கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. சுக்கரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பாதியிலேயே அறகுறையாக நின்று போன வீடு கட்டுற வேலையை இப்போ ஆரம்பிச்சிருவீங்க. நான் ஆவணி மாதமும் பிறந்தாச்சு, சீக்கிரம் கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மார்க்கெட் நிலைமை எப்படி இருக்குது, சந்தை நிலவரம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டெக்னிக்ஸ்லாம் இன்றைக்கி நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் லாபமும் இன்றைக்கி உண்டுங்க. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை நீங்கள் உருவாக்குவீங்க. அதிகாரிகள் எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையை கொடுத்தா கூட உடனே செய்து முடித்து காட்டுவீங்க. அந்தளவுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் ஏதேனும் ஒரு மகிழ்ச்சியை ஒழித்து வைத்திருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் துன்பம் கஷ்டம்னு வந்தால் உடனே துவண்டு போயிட மாட்டீங்க. ஏதோ இது மூலமாக கடவுள் நமக்கு சொல்லித்தர வராரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. இதுவும் கடந்து போகுங்கிற நேர்மறை எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஜீவனாதிபதி சந்திரன் ஜீவனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி நிற்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சட்டமாகும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. கௌரவ பதவிகள், போட்டிகள் அதிலெல்லாம் வந்து நீங்கள் ஜெயிப்பீங்க. போட்டிகளில் ஜெயிப்பீங்க, பதவிகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி தான தர்மங்கள் அதெல்லாம் இன்றைக்கி அதிகமாக செய்வீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. அதில் மனசுக்குள்ளார ஒரு திருப்தி இருக்கும். அப்பாடா, பிரார்த்தனையெல்லாம் நம்ம நிறைவேற்றிட்டோம், இனிமேல் எல்லாம் நல்லதாக நடக்கும், எல்லாம் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில எண்ணங்களும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் வந்து இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களால் ஆதாயம் உண்டு,
அரசு காரியங்களும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. அதனால் விஐபிகளாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு தாங்க ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, மற்றவர்கள் மீது குறை சொல்வதை விட்டுவிட்டு தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள். பூமியையெல்லாம் முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை விட தன்னுடைய கால்களுக்கு காலணி அணிந்து கொள்வதே புத்திசாலித்தனமாகும். ஆமாங்க, அதனால தாங்க இப்பெல்லாம் உங்கள்கிட்ட நிறைய மாற்றம் தெரியுதுங்க. எல்லாருக்கும் அறிவுரை சொல்லி சொல்லி எல்லாரும் நம்மளை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் விட்டுடலாம், நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் சமீப காலமாக இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி சந்திரன் பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள், அது சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு, அதெல்லாம் நல்ல தீர்ப்பு வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி புது வியாபாரம் தொடங்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. இருக்கிற வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துறது, இன்னும் கொஞ்சம் முதலீடு போடுறது, வேறு ஏதாவது புது ஏஜென்சி எடுக்கிறது, கடையை கொஞ்சம் பெருசுபடுத்துறது, அது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி பிரகாசமாக இருக்குது. பரபரப்பாகவும் இருப்பீங்க. வியாபாரத்திலேயும் கூடுதல் லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்திருக்கிறார், ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கிறார். தொடர்ந்து முக்கியமான கிரகங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால புது வேலைக்கு கூட நீங்கள் இன்றைக்கி முயற்சிகள் செய்யலாங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களும் உங்களுக்கு இன்றைக்கி உதவிகரமாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் புது வேலைக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சிகள் செய்யலாம், விண்ணப்பிக்கலாம், பேசலாம். அதெல்லாம் பேச்சுவார்த்தைலாம் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால சொந்த ஊரில் கொஞ்சம் இடமாவது வாங்கணும். பூர்வீகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பூர்வீகத்தில் சொந்த ஊரில் ஏதாவது இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சுமார் தாங்க, மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. காலையிலேருந்தே ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க ரொம்ப யோககரமானதாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, ஆன்மீகம் என்பது பக்தனாக இருப்பதல்ல, ஆன்மீகத்தோடு இணைந்து இருப்பது தான், ஆன்மாவோடு இணைந்து இருப்பது தான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் வெளித்தோட்டத்தில் பெருசாக எதையுமே வெளிப்படுத்தி கொள்ள மாட்டீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளேயே இறைவனுடன் பேசி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. இறைவனுடைய நேசிப்பு எல்லையில் இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:38 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதே போல் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:38 சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசி வைக்க வேண்டாங்க. அதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. யார் வம்பு தும்புக்கும் நாம் போக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஓரமாக ஒதுங்கி நின்னா கூட உங்களை சீண்டி பார்க்குறதுக்குன்னே சிலர் வந்து வம்பு கிழப்பாங்க. அந்த நேரத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது அதெல்லாம் கூடாதுங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருங்க. இருசக்கர வாகனமாக இருந்தால் தலைக்கவசம் ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி காரில் நீங்கள் போகிறதா இருந்தாலும் சீட் பெல்ட்டு போட்டுட்டு போங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. மூலம் நட்சத்திரக்காரங்க காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கு பிறகு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை இன்றைய தினம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் அப்படி இப்படிமா தான் இருக்கும், போட்டிகளால் லாபம் கொஞ்சம் குறைஞ்சு தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம், என்னாகுமோன்னு சொல்லி பயப்பட வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சின்ன சின்னதாக உங்களை மேலே யாராவது குறை சொல்லுவாங்க, உங்களை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் தான் இந்த சந்திராஷ்டமத்தில் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது. பேசுகிறவங்க பேசட்டும், உண்மை நிலவரம் என்னன்னு நமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய நேர்மறையான கண்ணோட்டத்தால் நெருக்கடியான நாட்களை கூட நல்ல நாட்களாக மாற்ற முடியும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து புரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சிக்கலான நாட்களை கூட சில நேரங்களில் சிரிச்சுக்கிட்டே கடந்து வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமை இருக்குதுங்க. சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும், மனசுக்குள்ளார ஒரு தெளிவு இருக்கும். எந்த பாதையில் நாம் போகிறோம், பாதையை மாற்றணுமா அல்லது நாம் மாறணுமா அப்படிங்கிற யோசனைக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களோட ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி பேசிடுங்க. அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி உங்கள் கை ஓங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஏன்னா அவர் முக்கியமான வீட்டை பார்த்துட்ருக்கார். அப்படி இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் உத்தியோகத்தில் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. அலுவலகத்திலையும் நல்ல பேர் கிடைக்குங்க. என்னதான் சொல்லுங்க, ராசிநாதன் சனி பகவான் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறார். அதனால் மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திராடம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் முழுக்க முழுக்க நீங்கள் வெற்றி பெறுவதற்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, வாழ்க்கை பயணத்தில் சில நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கற்றுக்கொள்ள முயலுங்கள். ஏனென்றால் சில விஷயங்கள் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வருங்காலத்திற்கு அவை அவசியம் தேவைப்படுவதாக அமையும். அதனால தாங்க இயற்கையும் இறைவனும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் எதையெல்லாம் சொல்லித்தருகிறதோ அதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு தன்னை செதுக்கிக் கொண்டு எப்பொழுதும் வீரர்களாக வாழ்ந்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளை தரக்கூடியதாக இருக்குதுங்க. ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இழுபறியாக ரொம்ப வருஷமாக இருந்து வந்த பல பிரச்சனைகள் சிக்கல்கள் அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். சில நேரங்களில் சில இடங்களில் சில விதவற்றை விட்டு கொடுத்தா தான் நமக்கு வெற்றி கிட்டும் அப்படிங்கிற சூட்சுமத்தை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்படி இருக்கிறதுனால இழுபறியாக இழுத்துக்கிட்டே போகிறத விட உடனே பேசி நாம் வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்து வெற்றி அடைவது முக்கியங்கிற ராஜதந்திரத்தால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க.
கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் அதிகமாகுங்க. குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு கூட சின்ன சின்ன வழிவகைகள் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான சில வாய்ப்புகளும் இன்றைக்கி தேடி வருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் சீக்கிரம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உங்களுடைய ராசிக்கு பக்க பலமாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோக வகையில் கூட உங்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு நல்லா இருக்குங்க. உங்கள் வார்த்தைக்கும் மரியாதை கூடி நிற்குங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, நீங்கள் தான் செய்ததை சிறப்பாக உணரும் பொழுது கௌரவத்தை பெறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்த ஒரு செயலை மற்றவர்கள் சிறப்பாக நினைக்கும் பொழுது அவர்களிடமிருந்து மரியாதையை நீங்கள் பெறுகிறீர்கள். ஆக மொத்தம் நீங்கள் எப்பொழுதுமே நல்லது செய்திருப்பீங்க. நல்ல காரியங்களை எப்பொழுதும் ஆர்வமாக செய்யக்கூடியவங்க, நாலு பேருக்கு உதவக்கூடியவங்க எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானும் பார்த்துட்ருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான யோக அமைப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கம் சிக்கல்கள் அதெல்லாம் மாறத்துக்கான சூழல் இருக்குது. உங்களோட இடத்துக்கு ஏதாவது பட்டா சிட்டா அடங்கல் வாங்கிறது, அரசு அதிகாரியில் சந்திக்கிறது, மனு கொடுக்கறது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லாமே நல்ல விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுங்க. அதே மாதிரி வியாபார விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தை இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாங்க. அதே போல் பங்குதாரர்களும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆறாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். குறைந்த வட்டிக்கு கூட லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் வந்து அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது சக ஊழியர்களோடு இருந்தாலும் சரி, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன தந்திரத்தை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. அதே மாதிரி ராகு உங்களுக்கு எல்லா வகையிலுமே வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். ரெண்டாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார். திடீர் பண வரவையும் தரக்கூடியவர். ஆனால் திடீர்னு வந்து காரசாரமாகவும் பேச வைப்பார். அதனால் கொஞ்சம் நிதானமாகவும் இருக்கிறது நல்லதுங்க. செவ்வாய் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால சகோதர வகையில் மனத்தாங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். சகோதரங்களுக்குள் ஒற்றுமை அதிகமாகுங்க. வீடு மனம் வாங்கிறது, முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் கலகலப்பாக இருப்பீங்க. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு ஒரே வயல்வெளி, ஜிலு 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 ஜிலுன்னு அப்படியே மூலிகை காற்று, எந்த பக்கம் திரும்பினாலும் மரங்கள், செடிகுடிகள், சின்ன சின்னதாக குன்றுகள், இதுக்கு நடுவில் இறைவன் அழகாக உட்கார்ந்திருக்கிறாருங்க. அதாவது இயற்கையும் இறைவனும் கைகோர்த்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்திலே நடுவிலே எல்லாமல்ல சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டுருக்காருங்க. அந்த திருக்கோவில் எங்கே இருக்குது, அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் திருப்போரூர்.
திருப்போரூர்லேருந்து செங்கல்பட்டுக்கு நடுவில் அருமையான ஊராக அந்த ஊர் அமைஞ்சிருக்குங்க. அதாவது செம்பாக்கம் அப்படிங்கிற ஊர் தாங்க. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஆமாம், இங்கே தெருவுக்கு தெரு கோவில் இருக்குதுங்க. ஒவ்வொரு வீட்டையும் வந்து கோவிலாகவே எல்லாருமே பக்தர்கள் நிறைந்து வழிகிறாங்க. அதாவது எல்லா வகையிலுமே பக்த கோடிகள் நிரம்பியிருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக கிராம ஊராக இந்த ஊர் அமைஞ்சிருக்குங்க. பழமையான கோவிலாக இங்கே இருக்கக்கூடிய கோவில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை பக்தர்கள் வணங்குகிறாங்க. செம்புகேஸ்வரர் அப்படிங்கிற பேர்லேயும் வணங்குகிறாங்க. ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியாகவும் ஸ்ரீ அழகாம்பிகையாகவும் இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் வந்து காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிவபெருமானாக இருக்கிறாங்க. கோவிலில் வந்து எத்தனையோ மாடல்லாம் இருக்குதுங்க. அதாவது வந்து மாடக்கோவில், கூடக்கோவில், கொடிக்கோவில் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய முதிரைகளில் வந்து நம்முடைய முன்னோர்கள் அரசர்கள் மன்னர்கள் அவங்கெல்லாம் கோவில் கட்டியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மாடக்கோவில் அப்படிங்கிற ஒரு புது மெத்தடு, ஒரு புது மாடலை வந்து உருவாக்கப்பட்டது அந்த கோவில் இந்த கோவில் தான். அதாவது அந்த மாடக்கோவில் அப்படிங்கிறது என்னென்னா நுழைவாயில் வந்து குறுகலாக இருக்கும். நுழைஞ்சி உள்ளே போன பிறகு கோவில் எல்லாம் வந்து அகலமாக விரிவானதாக இருக்கும். 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார், அவர் வந்து மன்னராக இருந்தவர். அந்த மன்னர் தான் இந்த மாடலையே வந்து உருவாக்கினார். அதான் வந்து அந்த மன்னர் வந்து கோச்செங்கற்சோழன். அந்த மன்னர் தான் வந்து இந்த மாடலை வந்து உருவாக்கினார். அதாவது வாசல் வந்து குறுகலாகவும் நுழைஞ்சி உள்ளே போனால் கோவில் வந்து ரொம்ப விசாலமானதாக இருக்கும். அந்த மாடலை உருவாக்கினார் அந்த மன்னன். வந்து பல வகையில் இந்த கோவிலுக்கு வந்து எல்லா சிறப்புகளும் செய்திருக்கிறார். அந்த மன்னரால் எழுப்பப்பட்ட மிகப்பெரிய பழமையான கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலுக்கு வந்து கண்டராதித்ய சோழன்லேருந்து செம்பியன் மாதேவியிலிருந்து அதுக்கடுத்து வந்து விஜயமாநகர பேரரசில் இருக்கக்கூடிய பல மன்னர்கள் அவங்கெல்லாமே இங்கே வந்து கைங்கரியம் பண்ணியிருக்காங்க. கோவிலுக்கு திருப்பணி எல்லாமே செய்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவிலாக இந்த கோவில் இருக்குதுங்க. இந்த பகுதி இந்த கோவிலுக்குள்ளார் நுழைஞ்சிங்கனாலே உங்களுக்குள்ளார ஒரு பரவசம் அமைஞ்சிருக்குங்க. அப்படியே இயற்கையினுடைய தாளாட்டும் இறைவனுடைய அப்படியே அந்த அட்டகாசமான ஒரு புன்னகையும் அப்படியே உங்களுடைய மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷத்தை பரவ வைக்கக்கூடியதாக இருக்குதுங்க. எத்தனை சங்கடம் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கினாலே போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். பஞ்சபூத ஸ்தலங்களில் தண்ணீர் நீருக்குரிய ஸ்தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. அப்போல்லாம் வந்து பக்கத்திலேயே வந்து இந்த புஷ்கரணி இந்த கோவிலுக்கான திருக்குளம் அமைஞ்சிருக்குங்க. அப்போல்லாம் வந்து அந்த திருக்குளத்திலிருந்து தண்ணீர் நிரம்பி மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படி நுழைஞ்சி அந்த தண்ணீர் வெளியில் போகும். அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்து அத்தனை சிறப்பம்சங்கள் இருக்குதுங்க. அதனால தான் ஜம்புகேஸ்வரர் அப்படிங்கிற பேருங்க. இப்போ வட திருவானைக்கா, அதாவது திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்கா மாதிரி இது வட திருவானைக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த கோவில் வந்து அழைக்கப்படுகிறதுங்க. நவகிரகங்கள் எல்லாருமே வந்து வழிபட்ட இடம். வாசுகி நாகத்தில் வந்து பெரிய நாகமாக இருக்கக்கூடிய வாசுகி வழிபட்ட இடம். நாகக்கண்ணியர்கள், அகத்திய மாமுனிவர் அவரெல்லாம் வந்து பௌர்ணமி தோறும் இங்கே வந்து வழிபடுவதாக ஐதீகம் மக்கள் இன்னைக்கு நம்புகிறாங்க. அதுக்கடுத்தது வந்து திருஞான சம்பந்தர்லேருந்து ஸ்ரீமத் குமாரதேவ சுவாமிகள், அதுக்கடுத்தது ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் எல்லாருமே வந்து வழிபட்ட கோவிலாக இருக்குதுங்க. பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம்தாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் வந்து அதாவது பழமை மாறாமல் இருக்குது, தெய்வீகமாக இருக்குது. இந்த ஊரில் மட்டுமே 32 விநாயகர் வந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறாங்க. தெருவுக்கு தெருவு கோவிலாக சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய கோவில் ஊராக இருக்குதுங்க. செம்பாக்கம் அதாவது சென்னைக்கு அருகில் ரொம்ப பக்கத்தில் தான், அதாவது செங்கல்பட்டு போகிற பாதை, திருப்போரூர்லேருந்து செங்கல்பட்டு போகிற பாதையில் இந்த ஊர் அழகாக அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு ஜம்புகேஸ்வரரையும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி என்கிற அம்மையும் நாம் சென்று வணங்குவோம். அம்பாளின் அருணையும் சிவபெருமானுடைய அருளையும் பெறுவோம். கேட்டதையெல்லாம் கொடுக்கும் தெய்வமாகிய தெய்வம் இந்த ஸ்ரீ சிவபெருமானை பிரதோஷ நன்னாளாகிய இன்றைய தினத்திலே சென்று வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, பிரதோஷ நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாமல்ல ஸ்ரீ ஈசனின் திருவருளும் எல்லாமல்ல நந்தியம் பெருமானின் அருளும்
உங்களுக்கு முழுமையாக வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன், உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.